வணக்கம், நான் பாலாஜி, சங்கிலிருந்து வரேன். நிறைய மெடிடேஷன்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன், சில புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். இங்கே மட்டும்தான் வந்து இந்த தாட் அண்ட் திங்கிங் பற்றி டிஃப்ரென்ஷியேட் வந்து எனக்கு புரிஞ்சுது. முக்தி அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது, நாம் எதுக்கு தேடணும் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இங்கே தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ நன்றி, வாழ்க வளமுடன். என்னோடய பேர் வெங்கடாச்சலம், நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பூர்லேருந்து வரேன். இங்கே வரும்போது நிறைய இப்போது ஒரு ஞானினாக்கா அவங்களுக்கு என்னவெல்லாம் நடந்திருக்குன்ற நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும். இந்த திடீர்னு ஏதோ ஒன்று நடக்கும், மின்னல் அடிக்கும், இடி இடிக்கும், அந்த மாதிரி நடக்கும்ன்ட்டு அவங்க ஒரு தாட்டில் வருவாங்க. ஒரு சிலர் எல்லாருமே அப்படி தான் வந்திருப்பீங்க. நான் வரும்போது வந்து என் பிரச்சனைகளை மட்டுமே நான் தூக்கிட்டு வந்தேன் இங்கே வரும்போது. அதுக்கு ராம்குமார் நண்பர் வந்து பெரிய உதவி எனக்கு செஞ்சுருக்காரு. என்கிட்ட இங்கே வர்றது கூட எனக்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் வந்து ஸ்டெபனாக இல்லை, ரொம்ப இருக்கட்டான சூழலில் தான் நான் இங்கே வந்தேன். அப்படி வரும்போது இங்கே வரும்போது உள்ள என்ட்ரன்ஸில் வரும்போதே அந்த வனஜாக்கா இருக்கிறாங்கள, அவங்க ஒரு இயல்பான அவங்க பேச்சு இருக்குல்ல, அது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம்னா ஒரு நல்ல வாசனை ஏதோ ஒரு அப்சர்வேஷன் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக உள்ளே போயிடுவோம். அதுக்கான இப்போ முதல் படிக்கட்டாக அவங்க இருந்தாங்க. அங்கே வரும்போதே உள்ளே எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி வரும்போதே ஒரு சரி உள்ளே போ, நீ தகுதியான ஆள் தான்ன்ற மாதிரி ஒரு இருந்துச்சு. வா, கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி வரும்போது உங்கள் ஆர்கனைஸ் டீம் இருக்கு, உங்கள் எல்லோரையும் பார்க்கும்போது ஒரு இப்போ ஆன்மீக ரீதியாக இப்போ இருக்கிறவங்களும் சரி, ஏதோ பிஸ்னஸ் தாட்டில் ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அந்த கூட்டத்தில் வந்து எப்பவுமே ஒரு ஸ்டப்பான முகமாகவே இருக்கும். அப்படி தான் இருக்கும் நேச்சர், அது தான். ஏன்னா அவங்களோட தாட் என்னவாக இருக்கும்னாக்கா அவங்க சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ண வர்றவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுன்ற அந்த மனநிலை தான் இருக்கும். ஆனால் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம கூட ஒரு 10 வருஷம் சேர்ந்து பழகி ஒரு நம்ம மேலே அக்கறை கொண்ட முகமாக தான் இருந்தது. எப்போவுமே ஒரு முக மலர்ச்சியோடு எது பேசினாலையும் நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு நல்ல அணுகுமுறையாக இருந்தது. அந்த இப்போ என்ன மனநிலையில் இருக்குன்னாக்கா என் ஃபேமிலி இஷ்யூ, என் பொருளாதாரத்துலேருந்து நான் எப்படி விடுபட முடியும்ன்றத எனக்கு அந்த மனன்றது ஒரே இடத்துல சுற்றிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா அந்த மனதில் வருதுன்னு தெரியும், அதை பிரித்து பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது இங்கே அந்த மனசை வந்து ரெண்டாக பிரிக்கிற விஷயம் இருக்குதுல்ல, அது வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அப்போ பிரித்து பார்க்கும்போது நம்ம எங்கே சுற்றுறோன்னு தெரிஞ்சிச்சு. அந்த சுற்றுதல்லேருந்து ஒரு முடிவு, அந்த ஒரு இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க அந்த ஆணி வேரை கட் பண்ணும், அந்த ஆணி வேரை கட் பண்ணுன்ட்டு அகம்புறம்னு பிரிக்கும்போது அந்த மனசில் ரெண்டாக அதுதான் கட்டிங். அந்த கட்டிங்கில் எனக்கு மொத்தமாக பிரிஞ்ச மாதிரி ஒரு நிறைவான ஃபீல் கிடச்சிது. இந்த ஃபீலுக்காக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் எப்போவுமே மைக்கு பிடிச்சோ இல்லை 10 பேர்கிட்ட நின்று பேசுகிற அந்த இது எனக்கு நிஜமாக கிடையாது. இப்போ ஐயா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளோ தனியாக ஃபேஸ் பண்ண முடியும், ஒவ்வொருத்தரையும் தனியாக ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் மொத்த பேரையும் இப்போ பார்த்து இந்த இடத்துல நீ அதே முகம்தான், இங்கே வரும்போது அந்த இது வந்து எனக்கு இருக்காது, தைரியம் இருக்காது. எப்பவுமே தயக்கமும் பயமும். ஒரு ஃபோன் கால் வந்தால் என்னோடய நிலை என்னன்னாக்கா ஒரு ஃபோன் கால் வந்தால் கூட அதை பார்த்துன ஒரு பயம் இருக்கும், இது யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க. அந்த மாதிரி பயம் இருக்கும்போது இந்த இடத்துல நான் நிற்கணும்னு, நான் நிஜமாக இப்போ கூட நான் தயங்கி தயங்கி தான் நின்றுட்டுருந்தேன். கடைசியாக நான் பேசணும்னு எனக்கு தோணும்போது ஒரு கண்ணு மட்டும் என்னை பார்க்குது, அது யாருனாக்கா ஐயா தான். நான் எழுறதுக்கும் அதுக்கும் அவர் கரெக்டாக கனெக்ட் பண்ணி விட்டார். சரி, இது நம்ம பேச வேண்டிய இடம் தான், நமக்கான நேரம் தான்னு சொல்லிவிட்டு வந்து பேசினேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இன்னொன்று சொல்லணுன்னாக்கா உணவுன்றது ஒரு இடத்துல சரியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கிற சூழல், அங்கே இருக்கிற ஆட்கள், அவங்க மனமும் ஒரு நிறைவாக இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம கிடைச்சதாக சாப்பிட்றோம், பிடிக்காதான் சாப்பிட்றதுன்ற நிறைய விஷயம் இருக்குது. இப்போ அந்த விதத்தில் இவங்க எல்லோரையும் மனநிறைவு படுத்தியிருக்காங்கன்னா ரொம்ப நன்றி அவங்களுக்கு, எல்லாருக்கும் நன்றி.